அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மாஸ்டர் எஸ்கே யூனிவர்ஸ். இப்போ நம்ம வந்து டிஎன்ஐசிடிஎஸ்ல புதுசாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதை நம்ம எப்படி அப்டேட் பண்ணுறது, அப்டேட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆப்ஷன்ஸ் வந்திருக்குன்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம மாஸ்டர் எஸ்கே யூனிவர்ஸ் சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்குற வீடியோஸ்லாம் உடனுக்குடனே உங்களுடைய பிசினஸாக கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்ஐசிடிஎஸ் ஆப் நம்ம எல்லோரும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். டிஎன்ஐசிடிஎஸ்ல வளர்ச்சி கண்காணிப்பு இப்போ மாதம் மாதம் நம்ம பதிவு பண்ணிகிட்ருக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏழுக்கு எல்லா குழந்தைங்களுமே பதிவு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ இதில் வந்து ஹெல்த் ஸ்டேட்டஸ் நம்ம இதில் மானிட்டரிங் பண்ணி நம்ம அதுக்குண்டான ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நம்ம சப்மிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுக்கிடையில் வந்து இப்போ புதுசாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. இந்த அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன மாற்றங்கள் ஏற்படுது, அந்த மாற்றத்தில் நம்ம என்னென்ன ஆப்ஷன் புதுசாக வந்திருக்குன்றதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ கண்டினியூவாக ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி டிஎன்ஐசிடிஎஸ்ல நீங்கள் எந்த ஒரு பதிவு பண்ணாலும் கரெக்டாக அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ட்ரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒத்திசைவு பண்ணால் மட்டும்தான் சர்வருக்கு போய் சேரும். இந்த விஷயத்தை நான் எதுக்காக ஃபஸ்ட்டே சொல்கிறேனோ, ஒரு சிலர் பாதியில் பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டாலும் பட் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஐசிஎஸ்ல நம்ம வந்து எப்பப்போ நம்ம ஒத்திசைவு பண்ணுறோமோ அப்போ மட்டும்தான் டேட்டா வந்து ஆன்லைனில் சிங்கனைஸ் ஆகி ரிப்போர்ட்டுக்கு கொண்டு போகும். அதை மறந்துடாதீங்க, திரும்ப திரும்ப சொல்கிறோம். நீங்கள் எல்லாமே கரெக்டாக போட்டு என்ட்ரிஸ் கரெக்டாக பதிவு பண்ணி எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களா இருந்தால் மறக்காமல் கீழே லைக் கொடுத்துருங்க. எத்தனை பேர் நீங்கள் கரெக்டாக ஒர்க் பண்ணுறீங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். லைக்ஸ் எவ்வளோ வருதுங்கிறத வச்சு மாஸ்டர் எஸ்கே யூனிவர்ஸோட அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடனே கிடைக்க கீழே இருக்க ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதை சப்ஸ்கிரைப்பை ஒரு கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப்பை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பெல் ஐக்கான் டிஸ்பிளே ஆகும். டிஸ்பிளே ஆனவுடனே அந்த பெல் ஐக்கானை ஒரு கிளிக் பண்ணுங்கள், அதில் ஆல்னு கொடுத்துருங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணோம். ப்ளே ஸ்டோர் எல்லாத்துக்குமே தெரியும், ப்ளே ஸ்டோர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ப்ளே ஸ்டோர் ஓப்பன் ஆகும். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் ஆனோடே மேலே வந்து சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஐசிடிஎஸ் அப்படின்னு போட்டு சர்ச் கொடுங்க. டிஎன்ஐசிடிஎஸ்ன்னு போட்டு சர்ச் கொடுத்தோன்னே நம்ம ஐசிடிஎஸ் லோகோ போட்டு நமக்கு வந்து ஒரு ஆப் வந்துருக்கு பார்த்தீங்களா. இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளிக் பண்ணிங்கன்னா, நேம் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அன்இன்ஸ்டால்னு இருக்கும், பக்கத்துலேயே அப்டேட்னு இருக்குது. ஸோ இப்போ அப்டேட்டுங்கிற க்ரீன் கலரில் வந்துருச்சு. அப்போ அப்டேட் வந்துச்சுன்னா நம்ம அப்டேட் பண்ணி தான் ஆகணும். எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலும் அப்டேட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணால் தான் அதில் கொடுத்துருக்க புது ஃபியூச்சர்ஸாக இருக்காலும் சரி, பின்னாடி ஏற்கனவே இருந்த ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் சரி அது கண்டிப்பாக சரியாகும். சரி நம்ம இப்போ அப்டேட் கொடுக்கலாம். இப்போ இந்த அப்டேட்டை நான் கிளிக் பண்ணுறேன். அப்டேட்டை கிளிக் பண்ணோடனே பாருங்கள் லோட் ஆகுது. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐக்கானை சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா. அது வந்துட்டு அப்புறம் இன்ஸ்டாலிங்னு வரும், பர்சன்டேஜ் ஓட ஆகாமல் இருக்கும். பர்சன்டேஜ் 100% முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாலிங் வந்து ஓப்பன்ட்டு க்ரீன் கலரில் மாறிடும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நெட்டு எந்த அளவுக்கு நமக்கு ஸ்பீடாக இருக்கோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக இந்த இன்ஸ்டாலிங் முடியும். அதே மாதிரி அந்த சைஸை பொறுத்தும் இருக்குது, எம்பி சைஸை பொறுத்தும் இருக்குது சரிங்களா. இப்போ பாருங்கள் இன்ஸ்டாலிங்னு வந்துட்டுருக்கு. இன்ஸ்டாலிங்னு முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் க்ரீன் கலரில் ஓப்பன்ட்டு மாறிடுச்சு. இந்த ஓப்பனை நம்ம கிளிக் பண்ணால் டேரெக்டாக நமக்கு ஓப்பன் ஆகும். நம்ம டேரெக்டாக இந்த ஓப்பனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இதில் என்ன புதுசாக கொடுத்துருக்காங்கன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ் நியூ அப்படின்னு இருக்கும், அந்த அம்புக்குறியை நம்ம கிளிக் பண்ணுறோம். அந்த அம்புக்குறியை கிளிக் பண்ணணும்னு சொல்லலேன். வாட்ஸ் நியூவில் பார்த்தீங்கன்னா பக் ஃபிக்சஸ் அண்ட் யூஐ சேஞ்சஸ் அப்படின்ட்டு இருக்குது. அடுத்து சைல்டு ஸ்டேட்டஸ் ஃபார்ம் ஆடர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பக் ஃபிக்சஸ் அண்ட் யூஐ சேஞ்சஸ்னால் பார்க்குறதுக்கு இன்டர்ஃபேஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ சின்ன சின்ன பிரச்சனையை சால்வ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சைல்டு ஸ்டேட்டஸ் ஃபார்ம் வந்து புதுசாக உனக்கு ஆட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதை வந்து டிஎன்ஐசிஎஸ் ஆப்பை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 23 இது. டேட் வந்து பார்த்திங்கன்னா 19/20/22 அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் கீழே போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிக்கலாம். இப்போ வெர்ஷன் 23 நம்ம வந்து டிஎன்ஐசிஎஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நான் அந்த டேரக்டாக இந்த ஓப்பன் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். ஓப்பன் கிளிக் பண்ணோடனே பாருங்கள் நம்ம ஆப் ஓப்பன் ஆகுது. ஊட்டச்சத்தை உறுதி செய் அப்படிங்கிற ஆப் ஓப்பன் ஆனோடனே தொலைபேசி எண் அல்லது அங்கன்வாடி எண் கேட்குது. நான் இந்த இடத்துல வந்து இப்போ அங்கன்வாடி எண் கொடுக்குறேன் பாருங்கள். உங்களுடைய நீங்கள் உங்களுடைய அங்கன்வாடி எண் கொடுங்க. அடுத்தது உள் நுழைவு அப்படின்னு நான் கொடுக்குறேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாஸ்வேர்டு எல்லாத்துக்கும் தெரியும், பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி லோட் ஆகிட்டு பர்சன்டேஜ் முடிஞ்சு 100% இதுலேயும் முடிஞ்சு அதுக்கப்புறம் நமக்கு ஆப் ஓப்பன் ஆகும். இப்போ வந்து 70% வந்துருச்சு, வெயிட் பண்ணுவோம். 100% வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுவே 100% ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்து கம்ப்ளீஷன் ஆகி இது ஓப்பன் ஆக ஆப் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் நம்ம எப்பவும் போல் அந்த ஆப்ஷன்ஸ் நமக்கு வரும், 3 பாருங்கள். இந்த மாதிரி க்ரீன் கலரில் டிக் போட்டு நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. பாருங்கள் ஓப்பன் ஆனோடனே மெடிக்கல் இன்டர்வென்ஷன், பார்வையிடல், பயனாளர் இணைப்பு அப்படின்னு சொல்லி நமக்கு 3 வந்திருக்கு ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மெடிக்கல் இன்டர்வென்ஷன், புதிய பார்வையிடல், அதுக்கப்புறம் பயனாளர் இணைப்பு இது ஏற்கனவே நமக்கு தெரியும். இப்போ நம்ம பயனாளர் இணைப்பில் வந்து நமக்கு என்ன பண்ணிகிட்ருந்தோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஹெச்என் வந்து நமக்கு அங்கே வந்து பிஎன்சி பதிவு பண்ண இங்கே வந்துச்சு நம்ம இணைச்சிட்டு இருந்தோம். இப்போ என்ன வந்து பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஏரியாவுக்கு குழந்தைங்கள் யாராவது விட்டுப்பட்டு போயிருந்தாலோ நீங்கள் வந்து சேர்த்துக்கிற ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. புதிய பார்வையிடல் அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன். பாருங்கள் புதிய பார்வையில் கிளிக் பண்ணோடனே நமக்கு லோட் ஆகிட்டு ஓப்பன் ஆகும். இது ஓப்பன் ஆனோடனே
இப்போ வந்து இதில் புதுசாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க இல்லையா, ஹெல்த் கார்டு வந்து நமக்கு ஸ்டேட்டஸ் கார்டு வந்து ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா புதுசாக ஒரு குழந்தைங்கள நம்ம வந்து உறவுமுறை அப்பா அம்மா அப்படின்னு நம்ம யாருந்து கொடுக்குறோம். இப்போ அப்பா தான் கொடுக்கணும், அப்பா தான் கொடுத்து அடுத்துன்னு கொடுக்குறோம். பெற்றோர் பெயர் வந்து கேட்குறாங்க. சும்மா நான் வந்து இங்கே சும்மா ஒரு நேம் நான் கொடுக்குறேன், சரவணான்னு நான் கொடுக்குறேன். அடுத்து அலைபேசி எண் கேட்குறாங்க. அலைபேசி எண் வந்து நம்ம ஏதோ ஒரு நம்பர் கொடுக்கணும். ஸோ நான் என்ன கொடுக்குறேன்னா 896-896-896 நான் கொடுக்குறேன். ஏதோ ஒரு நம்பர் டம்மியாக கொடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது கொடுக்குறோம். ஆதார் எண் கேட்குது. ஆதார் எண் வந்து பார்த்திங்கன்னா 12 டிஜிட் நம்பர் கொடுக்கணும். 12 டிஜிட் நம்பர் கொடுத்துட்டு அடுத்து நம்ம கொடுக்குறோம். பாருங்கள் ஆதார் எண் சரியாக உள்ளிடம்னு வருது. கரெக்ட், நான் இப்போ ஆக்சுவலாக டம்மியாக உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். பாருங்கள் அடுத்துன்னு கொடுத்துட்டேன், அந்த நம்பர் மாற்றிட்டு கொடுக்கும் எடுத்துக்கிச்சு. ஆக்சுவலாக கதவு எண் வீட்டு நம்பர் கொடுக்கணும், வீட்டு நம்பர் 6 அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். அடுத்து கொடுக்குறேன் தெருவின் பெயர், கார் ஸ்ட்ரீட். சும்மா நான் டெமோக்காக நான் உங்களுக்கு பண்ணுறேங்க, நீங்கள் வந்து புதுசாக சேர்த்துறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். சமர்ப்பிக்கவும் அப்படின்னு கொடுத்தோம்னா குழந்தை ஒரு பேர் கேட்கும். இது நான் பேக் கொடுத்துட்றேன். எதுக்காகனா நம்ம வந்து குழந்தை ஒரு பேர் நம்ம டம்மியாக தான் இப்போதைக்கு நான் சேர்த்துருக்கேன். இப்போ புதிய பார்வையில் நான் வந்து பேர் எப்படி சேர்த்தணுங்கிறத சும்மா ஒரு டம்மியாக காட்டியிருக்கேன். நான் இப்போ வந்து நான் சேர்த்த கிடையாது, ஏன்னா அப்புறம் ஒரு புதுசாக ஒரு நம்பர் வந்து சேர்ந்துடும். அந்த காரணத்தினால நான் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப் நான் போகல. பட் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே எப்படி பதிவு பண்ணுங்கிற வீடியோ நான் ஏற்கனவே நானும் கொடுத்துருக்கேன், உங்களுக்கும் கண்டிப்பாக தெரியும். ஸோ இது புதுசாக யாராவது விடுபட்டு போயிருந்து சேர்த்தணும்னா நீங்கள் அப்படி சேர்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அடுத்தது நம்ம ஏற்கனவே ஹைட் வெயிட் பதிவு நம்ம இந்த மாதத்தில் பண்ணியிருந்தோம்னா கரெக்டாக வந்து அதில் டேட் வந்து காட்டு பார்த்துக்கோங்க. டேட் வந்து லாஸ்ட்டாக பதிவு பண்ணிட்டு 17/12/2022 காட்டுது பாருங்கள். இந்த குழந்தைக்கு இது வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தை பொம்மை வந்து நீங்கள் அந்த நேமை கிளிக் பண்ணிங்கனாவே இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் கார்டு வந்துடும். அது எதை உயர்வு எந்த அளவுக்கு இருக்குன்றதை நம்ம பார்த்து தெரிஞ்சிக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் காண்க அப்படின்னு கண்ணு மாதிரி இருக்கலாம். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கடைசியாக நீங்கள் உயரம் என்ன, ஹைட் என்னன்னு போட்டிருக்கீங்க, என்ன பதிவு பண்ணிங்கன்றது எல்லாமே தெரிஞ்சிக்கலாம். ஸோ இந்த இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் ஆப்ஷன்ஸு. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வளர்ச்சி கண்காணிப்பு பதிவு வந்து பார்த்திங்கன்னா புதிய பார்வைகள் அப்படின்றதில் அதை பார்வையிடல்னு இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த பார்வையிடலில் போயிட்டு நீங்கள் கண்டிப்பாக எல்லாமே ஹைட் வெயிட்டும் இந்த மாதத்துக்கானது பதிவு பண்ணி முடிச்சிடணும். யாரும் முடிக்காமல் இருக்காதிங்க. முடித்ததுக்கப்புறம் மேலும் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதில் போயிட்டு ஒத்திசைவு அப்படின்னு இருக்கும். இந்த ஒத்திசைவில் போயிட்டிங்கன்னா இதில் வந்து மூணு ஆப்ஷன் காட்டுது. ஒத்திசைக்கப்பட்டது, ஒத்திசைக்கப்படவில்லை, மொத்தம் அப்படின்னு மூணு காட்டுது. இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒத்திசைக்கப்படவில்லையில் ஜீரோவில் தான் இருக்குது. இருந்தாலும் நான் ஒத்திசைவு நான் கொடுக்குறேன். ஆக்சுவலாக வந்து ஏதாவது இருந்துச்சுன்னா நமக்கு ஒத்திசைவு ஆகிடும், நம்பர் காட்டும் அங்கே பெண்டிங்கில். ஸோ அதனால் நீங்கள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இதில் வந்து ஒத்திசைவு வந்து நமக்கு 100% முடிகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ வந்து 70%ல் இருக்குது. இது 100 ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்து ஒத்திசைவு சக்ஸஸ்ஃபுல் நமக்கு வந்துடும், மெசேஜ் வரும். வெயிட் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக வந்து நம்ம எந்த ஒரு இதில் ஒரு பதிவு பண்ணாலும் ஒரு ஒரு குழந்தைக்கு வளர்ச்சி கண்காணிப்பாலும் ஒரு 5-5 பண்ணுங்கள். 5-5 பண்ணிவிட்டு உடனே ஒத்திசைவு பண்ணிடுங்க. மொத்தமாக டேட்டா சேரும்போது ஒத்திசைக்கு போகிறதுக்கு வந்து லேட் ஆகும். இப்போ பாருங்கள் 100% முடிஞ்சிச்சு, இது அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த ஆப்பை நீங்கள் அப்டேட் பண்ணிடுங்க. அப்டேட் பண்ணிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஏதாவது பிரச்சனை இருக்கிறது பழைய பிரச்சனைகள் கண்டிப்பாக எல்லாமே சரியாகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே லைக் கொடுத்து உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரியப்படுத்துங்க. அதே மாதிரி நம்ம மாஸ்டர் எஸ்கே யூனிவர்ஸை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்குற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸாக கிடைக்கும். தேங்க்யூ. பிஸியா இருக்கீங்களா? 1 மினிட் 1 மினிட் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. பை.